முக்கிய செய்திகள். அரக்கோணம் ரயில் விபத்து ஏற்பட்ட பகுதிகளை கேப்டன் விஜயகாந்த் பார்வையிட்டார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு நேரில் ஆறுதல். பிரதமர் பதவிக்கு ராகுல்காந்தி நரேந்திர மோடிக்கு இடையே நேரடி மோதல். நாடாளுமன்ற தேர்தலில் கடும் போட்டிக்கு வாய்ப்பு. தேமுதிகவின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா உற்சாக கொண்டாட்டம். கேப்டன் விஜயகாந்த் கழக கொடியேற்றி வைத்தார். எம்எல்ஏக்களின் சம்பளம் மாதம் 55,000 ரூபாயாக உயர்கிறது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். அரக்கோணம் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். அரக்கோணம் அருகே 2 ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்கள் அரக்கோணம், வேலூர் மற்றும் சென்னையில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ரயில் விபத்தில் காயமடைந்து அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் பார்த்து கேப்டன் விஜயகாந்த் ஆறுதல் கூறினார். சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆர்லிக்ஸ் மற்றும் பழங்கள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் விஜயகாந்த், விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கேப்டன் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நிவாரண உதவி வழங்குவது மத்திய அரசின் கடமை என்று மாநில அரசு விட்டுவிடாது என்றும் அவர் கூறினார். டாக்டர் வந்து நிச்சயமா பண்ணுவாங்க எல்லாத்தையும். இந்த ஆக்சிடென்ட்க்கு மத்திய அரசு பொறுப்புதான், மாநில அரசு உங்களுக்கு விடாது. நிச்சயமா 24 நேரத்துக்குள்ள இங்க இருந்து எதோ முடியலையோ அது சென்னை ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போக அவசரப்படாதீங்க. இல்லாட்டா நான் எம்எல்ஏ சொல்லியிருக்கிறேன், எல்லாம் எங்க தேசிய போக்குவரத்து திராவிட எம்எல்ஏ இருக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாம் பாத்துக்குவாரு. அப்படி நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு. விபத்து கவனக்குறைவால் ஏற்பட்டது என்று கூறுவது சரியானது அல்ல. மக்கள் உயிர் சாதாரணமானது கிடையாது. நிதி வழங்குவதால் உயிர் திரும்பி வராது என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். மக்கள் உயிர் என்பது சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்ற விடுவோம். நிதி கொடுக்கறதுனாலயோ இல்ல எதனாலயோ இந்த உயிர் திரும்ப வரும். ஆக நான் என்ன சொல்றேன், அவங்க சிக்னல் தப்போ இல்ல கவனக்குறைவாக இருந்தாலும் வேலையை விட்டுட்டு பயங்கர ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதியம் கூட இல்லைன்னு வந்தாதான் இதை அவங்க காப்பாற்ற முடியும். இந்த ரயில் விபத்து குறித்து முழு அளவில் விசாரணை நடத்தி கவனக்குறைவாக இருந்த ஊழியர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக்கொண்டார். சார், உயிரே போயிடுச்சு, இந்த இழப்பிட பத்தி நீங்க பேசக்கூடாது. அது வந்து என்ன, அதான் சொல்றேன்ல, அவங்க நீங்க இழப்பிட தான் பேசுறீங்க. நான் வந்து கவனக்குறைவு சும்மா செத்து போட செத்து போனவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? அந்த எத்தனை பேர், என்ன குடும்பம், என்ன என்னென்ன இருக்கு? இறந்தவர்கள்லாம் என்ன பண்றாங்க? அடிபட்டவங்களாம் அவங்க குடும்பத்தை எப்ப வேலை போக சொல்ல முடியுமா? அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து அது மாதிரி அந்த இறந்தவர்களோட குடும்பத்துல வேலை கொடுங்க. மத்திய அரசு வேலை இருந்தாங்க, இப்பவே 2003ல இருந்து ஓய்வூதியம் இல்லைங்க, வேலையாவது கொடுக்கணும். அது ஏற்பாடு பண்ணுங்க. இதுபோன்ற ரயில் விபத்துக்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், மத்திய அரசு ரயில் விபத்துக்களை தடுக்க முனைப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடவடிக்கை எனக்கு திருப்தி கொடுக்குற இது மட்டுமா, இந்தியா அப்புறம் நடந்துகிட்டே இருக்கு. ரயில்வேல வந்து நான் தான் சொல்லிட்டேன், யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை. தண்டனை எப்படி இருக்கணும், அரசியலுக்கு வரணும், இவங்க ஓட்டு கிடைக்கும், இவங்க ஓட்டு போடுவாங்க நினைச்சா என்னால முடியாது. அதற்கு நான் இல்ல, விஜயகாந்த் இல்ல. விஜயகாந்தை பொறுத்த மட்டும், என்ன பொறுத்த மட்டும், நான் ஸ்ட்ரைட்டா தான் பேசுவேன். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சனால், கட்சி ஆரம்பிச்சு தொண்டர்களுக்கு சொன்னாலும் கூட அதை கூட பார்க்காம நான். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை கேப்டன் சந்தித்து ஆறுதல் கூறியது தங்களுக்கு மன நிறைவு அளிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். நடந்த சம்பவத்துக்கு அண்ணன் கேப்டன் அண்ணன் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது. அவர் இதே போல அடிப்பட்ட குடும்பத்துங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எதனா அரசு வேலையோ எதனா ஒண்ணு வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கழக துணை செயலாளர் ஏ.ஆர். இளங்கோவன், வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு எஸ். நித்யா, சோழிங்கர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஆர். மனோகர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
அரக்கோணம் அருகே நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது மின்சார ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. மேலும் படுகாயமடைந்த 100 மேற்பட்டோர் வேலூர் மற்றும் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயில் சித்தேரி என்ற இடத்தின் அருகே சிக்னலுக்காக நின்று கொண்டிருந்தது. அப்போது சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் நோக்கி விரைவாக வந்த மின்சார ரயில் ஒன்று சிக்னலுக்கு நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது பயங்கரமாக மோதியது. இதில் காட்பாடி பயணிகள் ரயிலின் பின்புற 5 பெட்டிகளும் மின்சார ரயிலின் 3 பெட்டிகளும் தடம் புரண்டன. இந்த விபத்தில் கவிழ்ந்த பெட்டிகளுக்கு இடையே ஏராளமான பயணிகள் சிக்கிக் கொண்டனர். இதில் 11 பேர் உயிரிழந்தனர், 100 மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் அரக்கோணம் மற்றும் சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன. எனினும் அந்த பகுதியில் போதிய வெளிச்சம் இல்லாததோடு மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தால் மீட்புப் பணியில் தாமதம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த சுமார் 100 மேற்பட்டோர் சென்னை, வேலூர் மற்றும் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தினைத் தொடர்ந்து காட்பாடி மார்க்கமாக செல்லும் ரயில்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே ரயில் விபத்தில் பலியான 11 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 ரூபாயும் படுகாயமுற்றவர்களுக்கு தலா 1 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரிவேதி அறிவித்துள்ளார். முன்னதாக விமானம் மூலம் சென்னை வந்த திரிவேதி தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து விபத்து நடந்த இடத்தை ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி மற்றும் இணையமைச்சர் முனியப்பா ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். 2014 நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தரப்பில் நரேந்திர மோடிக்கும் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்திக்கும் இடையே பிரதமர் பதவிக்கு நேரடி மோதல் ஏற்படக்கூடும் என்ற கருத்துக்கள் எழுந்துள்ளன. காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்படுவதில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது. தற்பொழுது நாடு முழுவதும் கட்சிப் பணிகளை மேற்கொள்ள சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி குறிப்பாக 80 MPக்களை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிரதமர் பதவி வேட்பாளராக அறிவிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. ஆனால் பாஜகவில் மூத்த தலைவர் அத்வானியை பிரதமர் பதவி வேட்பாளராக அறிவிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த பிரச்சனையில் ஒரு புதிய திருப்பமாக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி தேசிய அரசியலுக்கு திரும்பும் சாத்தியக்கூறுகள் தற்போது ஏற்பட்டுள்ளன. குஜராத் கலவரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு நரேந்திர மோடிக்கு சாதகமான சூழ்நிலையில் ஏற்படுத்தியுள்ளதால் தற்போது பாஜக வட்டாரங்கள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளன. குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ள வளர்ச்சிப் பணிகளும் அவருக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தியிருப்பதால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் நரேந்திர மோடி பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் 2014 நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே பிரதமர் பதவிக்கு நேரடி மோதல் ஏற்படக்கூடும் என்று டெல்லி அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. மேலும் ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே நடத்திய போராட்டத்திற்கு அமோக ஆதரவு கிடைத்துள்ளதால் அதனை பாஜக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. இதனால் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை யார் முன்னின்று நடத்துவது என்பதில் பாஜகவுக்கும் அண்ணா ஹசாரேவுக்கும் இடையே போட்டா போட்டி ஏற்பட்டுள்ளது. ஊழலை ஒழிக்க பாஜக தீவிரமாக செயல்படுகிறது என்றால் ஜன லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். वो जब करते नहीं तो भ्रष्टाचार निवारण करना ऐसा उद्देश्य उनका होगा ऐसा हमें संदेह है। कानून तोड़ने का आरोप लगाया है केजरीवाल के ऊपर, वो गलत है। ये सब पहले से ये कांग्रेस सरकार ये एक एक को साजिश कर रही है और एक एक पर आरोप लगा रही है। वो इसलिए लगा रही कि ये आंदोलन को शह देना है, लोगों में गलत फहमी फैलाना है, ये सब बात हो रही है। तो अगर वो आरोप लगा तो इतना दिन क्यों नहीं किया। தேமுதிகவின் 7 துவக்க விழாவை முன்னிட்டு கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழகக் கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே மற்றும் வறுமையை ஊழலையும் ஒழிப்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு 2005 கேப்டன் விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட தேமுதிக 6 முடிந்து 7 அடியெடுத்து வைத்துள்ளது. இதை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழக அலுவலகத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கழகக் கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார்.
முன்னதாக தனது இல்லத்திலும் கேப்டன் விஜயகாந்த் கழகக் கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக எம்எல்ஏக்கள், மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிகவினர் ஆங்காங்கே கழகக் கொடி ஏற்றி இனிப்பு வழங்கி 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை உற்சாகமாக கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் படிகளை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தொகுதிப்படி 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். இதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாத சம்பளம் மற்றும் படிகள் மூலம் 50000 ரூபாயிலிருந்து 55000 ரூபாயாக உயர்கிறது. முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை தேமுதிக வரவேற்றுள்ளது. நீண்ட காலமாக விடுக்கப்பட்டு வந்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். பரமக்குடி கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேமுதிக சார்பில் தலா 25000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கட்சியின் நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். ஜான் பாண்டியன் கைது செய்யப்பட்டதை அடுத்து பரமக்குடியில் பயங்கர கலவரம் ஏற்பட்டது. இதில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் தலா 25000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கட்சியின் நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கட்சியின் மாநில பொருளாளர் சுந்தர்ராஜன், துணை செயலாளர்கள் ஆஸ்டின், முருகேசன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி உதவித்தொகையை வழங்குவார்கள் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகிய இருவரிடமும் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளது. ஏர்செல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் சிவசங்கரன் தனது நிறுவனத்தை மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யும்படி அப்போது தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் நெருக்கடி கொடுத்ததாக சிபிஐயிடம் புகார் தெரிவித்திருந்தார். சர்ச்சைக்குரிய மேக்சிஸ் நிறுவனத்திடமிருந்து சன் டிவி குழுமத்திற்கு 600 கோடி ரூபாய் முதலீடும் பெறப்பட்டிருந்தது. இந்த புகார் பெரும் புயலை கிளப்பியதால் தயாநிதி மாறன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் ஆகிய இருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். தங்கள் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை இருவரும் மறுத்துள்ளனர். 5 மணி நேரம் அவர்களிடம் விசாரணை நடந்ததாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன. உரிய பாதுகாப்பு அளித்த பிறகே கூடங்குளம் அணுமின் நிலையம் இயக்குவது குறித்து முடிவு செய்ய வேண்டும். மத்திய அரசிற்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.